ராமர் கோவில் இருக்கும் அயோத்தி நகரில் KFC கடையை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தற்போது பேசு பொருளாகியுள்ளது. இது பற்றி முழுமையாக பார்க்கலாம். KFC பற்றி தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள். உலகம் முழுவதும் உள்ள மக்களால் அதிக வரவேற்பை பெற்ற இந்த நிறுவனம் இந்தியாவில் மட்டும் 800க்கும் மேற்பட்ட கடைகளை திறந்து விற்பனை செய்து வருகிறது. இந்நிலையில் அயோத்தியில் தற்போது புதிதாக ராமர் கோவில் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் KFC கடையை திறக்க அந்த நிறுவனம் ஆர்வமாக உள்ளது. இதற்கு காரணம், இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் ராமர் கோவில் மிகவும் பிரபலமாக இருப்பதுதான் என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அயோத்தியில் KFC கடையை திறக்க அந்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. ஆனால் சைவ உணவுகளை மட்டுமே விற்பனை செய்ய KFC முடிவு செய்தால் மட்டுமே அங்கு இடம் வழங்குவோம் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அயோத்தி நிர்வாகம் ராமர் கோவிலை சுற்றி 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள பகுதிகளில் அசைவ பொருட்களை விற்கவோ அல்லது வாங்கவோ தடை விதித்துள்ளது. மேலும் இந்த பகுதியில் மது விற்பனையும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அயோத்தியில் அசைவ உணவுகளை அரசு அனுமதிக்காததால் அயோத்தி லக்னோ நெடுஞ்சாலையில் KFC தனது கடையை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பேசிய அயோத்தி மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் நிதிஷ்குமார், அமெரிக்க துரித உணவு நிறுவனமான KFC அயோத்தியில் தனது விற்பனை நிலையங்களை திறப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் இறைச்சி, மீன் மற்றும் பிற அசைவ பொருட்களின் விற்பனை மற்றும் நுகர்வு தடை செய்யப்பட்ட மண்டலத்தில் சைவ உணவுகளை மட்டுமே விற்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரம் சோசியல் மீடியாக்களில் வைரலானதை அடுத்து இது பற்றிய மீம்ஸ்களும் தற்போது வைரலாகி வருகிறது. அந்த வகையில் இன்ஸ்டாகிராம் பயனர் ஒருவர் அயோத்தியில் KFC சைவ உணவுகளை மட்டுமே விற்க அனுமதி என்பதை குறிப்பிட்டு மீம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதில் KFC லோகோவில் இருக்கும் அதன் உரிமையாளரான ஹார்லாண்ட் ஸ்கேண்டஸ் காய்கறி கடைக்கு சென்று கூடையில் காய்கறி வாங்கி போட்டுக்கொண்டு வருவதைப் போல மீம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். இந்த மீம்ஸ்கள் தற்போது இணையத்தை கலக்கி வருகின்றன.